Hello friends, welcome to Athiyaman Team. In this video, 9th standard book Polity, part 4 video. So in the part 4, we will talk about Neethithurai. So in the Neethithurai, we will talk about topics and concepts. We will talk about this video. So Neethithurai, we will talk about நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தலையாய நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம். ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே தான் மற்ற நீதிமன்றங்கள் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ எல்லாமே இப்போ நீதித்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே உயர் நீதிமன்றம் இருக்குது சரிங்களா. ஸோ உயர் நீதிமன்றத்துக்கு கீழே மற்ற பிற நீதிமன்றங்கள் எல்லாமே இருக்குது, மாவட்ட நீதிமன்றங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டர் சரிங்களா. ஸோ எல்லாருமே கண்ட்ரோல் எது பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் எல்லாத்துக்குமே வந்து தலையாய நீதிமன்றமாக ஒரே அமைப்பின் இந்த அமைப்புக்கு கீழே தான் மற்ற நீதிமன்றங்கள் எல்லாமே செயல்படுது. ஸோ குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் தான் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ கான்ஸ்டியூஷனில் ஏதாவது வந்து அரசியலமைப்பு விதிகளை விளக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தலையீடுகளிலிருந்து அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாப்பதிலும் நீதித்துறை முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ அரசியலமைப்பின் விதி என்ன கூறுது அப்படிங்கிறத விளக்குறது நிர்வாக சட்டமன்ற தலையீடுகளிலிருந்து அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாத்தல் போன்ற முக்கிய பங்குகளை நீதிமன்றங்கள் செய்கிறது, அதாவது நீதித்துறை செய்கிறது. ஸோ உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது அதனுடைய அமைப்பை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஸோ நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் January 26. ஸோ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார். அப்புறம் 8 நீதிபதிகள் இருந்தனர். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி உட்பட, ஸோ ஒரு நீதிபதி உட்பட 26 நீதிபதிகள், டோட்டலாக 26 நீதிபதிகள் இப்போ இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் 8 நீதிபதிகள் இருந்தனர். இப்பொழுது பார்த்தீங்கன்னா மொத்தம் தலைமை நீதிபதி உட்பட 26 நீதிபதிகள் இருக்காங்க. ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் எப்படி அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதாவது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் நியமனம், ஸோ அவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார். அவரது ஆலோசனையின் பேரில் மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவரே, ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் பிற நீதிபதிகளை நியமிப்பார். ஸோ அந்த நீதிபதிகள் எல்லாத்தையுமே வந்து அவர் பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கு அனுப்புவார், அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஸோ நிரந்தர அடிப்படை முறையில் நியமனம் செய்யப்படும் நீதிபதிகளை தவிர தற்காலிக அடிப்படையிலும் சில நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கு அரசியலமைப்பில் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸோ பர்மனண்ட்டாக ஒரு ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணலாம், அதே போல டெம்பரவரியாக ஜட்ஜஸும் அப்பாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கான அரசியலமைப்புல நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், உயர் நீதிமன்றங்களில் குறைந்தது 5 நீதிபதியாக பணியாற்றிய அனுபவம் வேண்டும், அல்லது உயர் நீதிமன்றங்களில் குறைந்தபட்சம் 10 வழக்குறையினராக பணியாற்றி இருக்க வேண்டும் சரிங்களா. ஸோ இதான் 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா சரிங்களா, அடுத்து உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி. ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும், எவ்வளோ நாள் இருந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி அட்வொகேட்டா, ஸோ வழக்குறையினராக 10 ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க முடியும். ஸோ இவருடைய பதவிக்காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியோட பதவிக்காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 65 வயசு வரைக்கும் அவர் வந்து பதவியில் இருக்கலாம். பதவி காலத்துக்கு முன்னாடியே அவருடைய ராஜினாமா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் தலைமை நீதிபதியை அப்பாயின் பண்ணுறாரு. ஸோ அதே போல் மற்ற நீதிபதிகளையும் அப்பாயின் பண்ணுறாரு. ஸோ யார் அவங்களை அப்பாயின் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் தன்னுடைய ராஜினாமாவை வந்து கொடுக்க முடியும். ஸோ வழங்கலாம். பாராளுமன்ற குற்றச்சாட்டுகள் மூலமாகவும் நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நீதிபதி கூட பதவி நீக்கம் செய்ய குற்றச்சாட்டுகள் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம். அதே போல் குடியரசுத் தலைவரையுமே வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் வந்து இந்த எம்பிஸ்க்கு வந்து இருக்குது சரிங்களா. உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் தலைநகரமான டெல்லி. அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் இந்தியாவின் வேற எந்த பகுதியிலும் அமர்வுகளை நடத்தி முடிவெடுக்கும் அதிகாரம் தலைமை நீதிபதிக்கு உண்டு. ஸோ
அவர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தான் இருக்கணும்னு இல்லை, வேறு எந்த ஒரு எந்த ஒரு பகுதியிலும் அமர்வுகளை, ஸோ அங்கே வந்து ஜட்ஜை வந்து முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து தலைமை நீதிபதிக்கு இருக்குது. அடுத்து உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் செயல்பாடுகளும் என்னென்னு பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் நீதி வழங்கும் அதிகாரம். ஸோ நீதி வழங்கும் அதிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குகிறது. இரண்டு முக்கிய அதிகாரங்களான முதல்நிலை விசாரணை மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரம் ஆகியவற்றை பெற்றுள்ளது. ஸோ முதல் விசாரணை, ஒன்று, அடுத்து மேல்முறையீட்டு அதிகாரம். முதல் விசாரணை அதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக முதன் முதலாக கொண்டு வரப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை முதல் விசாரணை அதிகாரிகள், ஒரிஜினல் ஜுடிஷிகேஷன். அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக முதன் முதலாக கொண்டு போகிறோம், நேரடியாக டைரெக்டாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம். உச்சநீதிமன்றம் என்னென்ன பிரச்சனைகளை டைரெக்டாக வந்து அவங்க விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையே உள்ள பிரச்சனை. ஸோ ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையே உள்ள பிரச்சனைகள், சரிங்களா? ஸோ இந்த இரண்டு பிரச்சனைகளை விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான வழக்குகள். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து விசாரிக்கிறதுக்கான அதிகாரங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அடிப்படை உரிமைகளை விசாரிக்கிறதுல என்னென்ன நடைமுறைப்படுத்துறதுக்கான நீதி பேராணைகள் இருக்குது. ஸோ என்னென்ன நீதி பேராணைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்குணர் நீதி பேராணை. ஸோ ஆட்குணர் நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆட்குணர் நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தடை பேராணை, ஆவணக்கேட்பு பேராணை, தகுதி முறை, வினவும் நீதி பேராணை. ஸோ இந்த ஐந்து நீதி பேராணைகள் வந்து அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான நீதி பேராணைகள், சரிங்களா? ஸோ இந்த நீதி பேராணைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஐந்து ஆணைகளை எதுக்காக பிறப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசியலமைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்த ஆணைகளை வந்து பிறப்பிக்க முடியும். இதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அரசியலமைப்பின் பாதுகாவலன் சொன்னாங்கன்னா யார், உச்ச நீதிமன்றம், சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. அடுத்து ஆட்குணர் நீதி பேராணை. ஸோ ஐந்து நீதி பேராணைகளை பார்த்தோம். ஸோ அந்த நீதி பேராணைகள் எதுக்கு, அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு. ஸோ இந்த அடிப்படை உரிமைகளில் நிலைநாட்டுவதற்கு விதிக்கப்படும் ஐந்து பேராணைகளில் முதலாவதான ஆட்குணர் நீதி பேராணை அப்படின்னா என்ன, சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாப்பது. அதாவது ஸோ யாரும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லாமல், காரணமே இல்லாமல் ஒருவரை கைது செய்கிறத மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான இந்த ஆட்குணர் நீதி பேராணை, சரிங்களா? ஸோ இப்போ யாராவது ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடலாம். இந்த மாதிரி இவங்க வந்து என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு தெரில, ஆட்குணர் நீதி பேராணை கொண்டு வரணும்னா, ஸோ அவங்கள வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும், சரிங்களா? இது மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தர் காணாமல் போயிருந்தாலையும், ஸோ அவரை பற்றியான தகவல்கள் தெரியணும் அப்படின்னாலையும் நம்ம ஆட்குணர் நீதி பேராணையில் போட்டோம்னா, ஸோ அந்த பர்சனை வந்து தேடி கொண்டு வந்து நிறுத்துறது வந்து உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு பிறப்பிக்கும். அடுத்து செயலுறுத்தும் நீதி பேராணை. செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது என்னென்னா, விண்ணப்பத்தாரர்களுக்கு சட்ட உதவி அளித்து பொது சொத்தை பாதுகாக்கிறது. ஸோ அதாவது பப்ளிக் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டே வந்து சட்ட உதவி செய்வாங்க. ஸோ அந்த அவங்களுடைய சட்ட உதவி மூலயமாக பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறது வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை. தடை பேராணை அப்படிங்கிறது என்ன, தேடுவோம். தடை பேராணை, துணை நீதிமன்றங்கள் வரம்பு மீறி செயல்படுவதை தடை செய்கிறது. ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோர்ட் வந்து ஒரு ஆர்டரை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், உயர்நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டே வாங்கி வச்சு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஸ்டே வாங்கியிருப்பாங்க. அதாவது இந்த உத்தரவுக்கு தடை விதிக்கிறது, சரிங்களா? இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க, இப்போ காவேரி பிரச்சனையே எடுத்துக்கோங்க, காவேரியிலேருந்து கர்நாடகா வந்து தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றங்களில் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு வந்து ஸ்டே வாங்கியிருப்பாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரியான கேஸ் போட்டு அவங்க வந்து அவர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டே கொடுப்பாங்க உச்சநீதிமன்றம். அடுத்து ஆவணக்கேட்பு நீதி பேராணை. ஆவணக்கேட்பு பேராணை அப்படிங்கிறது என்னென்னா, துணை நீதிமன்றங்கள் வரம்பு மீறி வெளியிடும் ஆணைகளை நீக்குதல். ஸோ துணை நீதிமன்றங்கள் ஏதாவது வந்து ஒரு ஆர்டரை வந்து ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கிறாங்கன்னா அந்த ஆணைகளை வந்து நீக்குதல்.
சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஆவணங்களை வாங்கிக்கிட்டு ஸோ உயர்நீதிமன்றம் என்ன பண்ணும், அதை வந்து நீக்கிறோம். ஸோ தகுதி முறையே வினவும் நீதி பெறனை, பொது அலுவலகங்களை ஆக்கிரமிப்பு செய்தலை தடை செய்தல். ஸோ தகுதி முறை வினவும் நீதி பெறனை அப்படிங்கிறது என்னென்னா, பொது அலுவலகங்களை ஆக்கிரமிப்பு செய்வதை தடை செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேல்முறையீட்டு அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில், குற்றவியல் மற்றும் அரசியலமைப்பு தொடர்பான வழக்குகளில் உயர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது இப்போ சென்னை ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைகோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, ஸோ அந்த கேஸில் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க, நமக்கு சாதகமாக அந்த விசாரணை வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸை கொண்டு போவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரினா சிவில், குற்றவியல் எல்லா கேஸுமே வந்து அரசியலமைப்பு தொடர்பான வழக்குகளில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படுற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அதற்கு உயர்நீதிமன்றத்தின் ஒப்புதலும் தேவை. இத்தகைய உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்ய ஈடுபடும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை தான் மேல்முறையீட்டு அதிகாரம் என்கிறோம். ஸோ இப்போது உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் இல்லையா? ஸோ அந்த மேல்முறையீடு செய்யப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஸோ அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பான அதிகாரங்களில் இது ஒன்று, மேல்முறையீட்டு அதிகாரம். நிர்வாக பொறுப்புகள், அடுத்து நிர்வாக பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக பல அடுக்குகளில் நீதிமன்றங்கள் சங்கிலி தொடர்போல் அமைந்துள்ளன. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா 21 உயர் நீதிமன்ற நீதிமன்றங்கள் உள்ளன. சில உயர் நீதிமன்றங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களின் அல்லது மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வழக்குகளை எடுத்துக்கொள்கின்றன. ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய 29 ஸ்டேட்டுக்கு 29 பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல, 7 யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 21 உயர் நீதிமன்றம் இருக்குது. சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க, 21 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ இந்த 21 உயர் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா, சில உயர் நீதிமன்றங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில், ஸோ மீதி இருக்கிற மாநிலங்கள் வந்து இன்னும் சில உயர் நீதிமன்றங்கள் என்ன பண்ணுன்னா, 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்தும் இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரிஸுக்கு சேர்ந்தும் அந்த வழக்குகளை எடுத்து விசாரிக்கும். சரிங்களா? ஸோ ரீசண்டாக லோக் அதாலத், லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம். ஸோ இதை வந்து ரீசண்டாக மக்கள் நீதிமன்றங்கள் அப்படிங்கிற நீதிமன்றங்களை வந்து ஏழை மக்களுக்கு குறைந்த செலவில் நீதி கிடைப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. 1987 ஆண்டின் உரிமை பணி சட்டத்தின்படி லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றங்கள் நியமிக்கப்பட்டன. எப்போ லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றங்கள் நியமிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் தேங்கி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வழக்குகள்லாம் எடுத்து விரைவாக விசாரித்து நேரடியாக ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரித்து இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ சீக்கிரமாக வழக்குகளை விசாரிக்கும் முயற்சியில் இந்த நீதிமன்றங்கள் செயல்படும். அடுத்து நீதி புலனாய்வு. நீதி புலனாய்வு அப்படிங்கிறது என்னென்னா, சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் எந்த ஒரு சட்டத்தையும் அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்கும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நீதிமன்ற பரிசீலனை என்கிறோம். ஸோ சட்டமன்றம், பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு லாவையும் அப்போஸ் பண்ணி, ஸோ இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, முரண்பாடானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும், அந்த சட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்ய சொல்லும். ஸோ இதுதான் வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்ற மறுபரிசீலனை. ஸோ நீதி புலனாய்வு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சட்ட மறுபரிசீலனையின்படி இந்தியாவில் உள்ள நாடாளுமன்றம் உள்ளிட்ட எந்த ஒரு சட்டமன்றத்தில் நடைபெற்றப்பட்ட சட்டத்தையும் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விதிகளுக்கு முரணானது என்று கண்டால் அந்த சட்டம் செல்லுபடியாகாது என்று அறிவிக்கும் உரிமையை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவல்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் சட்டமன்றத்தில் எந்த ஒரு சட்டத்தையும் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறது முடியாத காரியம். ஸோ அவங்க என்ன சட்டம் பாஸ் பண்ணாலையும், ஏதாவது ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னாலையும், ஸோ உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த அரசியலமைப்புக்கு முரண்பாடாக அந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அதை செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கலாம். சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான கேஸ்னா, இந்த உச்சநீதிமன்றங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி கோர்ட், இராணுவ தீர்ப்பாயங்களில் அறிவிக்கப்பட்ட தீர்ப்புகளில் வந்து தலையிட முடியாது. அவங்களுக்குன்னு வந்து செப்பரேட் தீர்ப்பாயங்கள் இருக்குது. ஸோ ட்ரிபுனல் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த கேஸ் எல்லாமே அவங்களுடைய அந்த ட்ரிபுனலில் தான் விசாரிப்பாங்க. உச்சநீதிமன்றம் அதுக்கும் இதுக்கும் தலையிட முடியாது.
இராணுவ தீர்ப்பாயங்களின் தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியாது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. பதவி விலகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி காலத்துக்கு முன்னரே பதவி விலகணும்னா அவர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தன்னுடைய பதவி விலகல் ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுக்கணும். ஸோ நாடாளுமன்றத்தில் அவர் மீது நீதிபதி மீது குற்றம் சாட்டி அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம். அதனை வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரசிடென்ட்டையும் இந்த முறையில் தான் நம்ம வந்து பாராளுமன்றத்தின் மூலியமாக நீக்குவார்கள். அடுத்து